கோடம்பாக்கத்தில் 4-5 வருடத்தில் ஒரு இயக்குனர் காணாமல் போகிற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இயக்குனராக நிலைத்திருப்பதென்பதும், அதுவும் முதன்மை இயக்குனரின் இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதென்பதும், ட்ரெண்டிற்கான படங்களை பண்ணாமல் ட்ரெண்டை உருவாக்கும் படங்களை செய்து கொண்டே இருப்பதென்பதும், சில தோல்விகளுக்கு பின்னும் சோதனை முயற்சிகளை மேற்கொள்வதென்பதும் மணிரத்தினம் எனும் பெரும் கலைஞனால் மட்டுமே முடியும். நீங்கள் பார்க்கும் திரைப்படத்தில் ரயில் காட்சிகள், பேருந்து காட்சிகள், மழை காட்சிகள், இரவு நேர காட்சிகள், கண்ணாடி காட்சிகள், சில் அவுட் காட்சிகள், டைட் க்ளோஸ்அப்பில் காட்டப்படும் கண்கள், மக்களை பார்த்து கதாநாயகன் கையை உயர்த்தி காட்டும் டாப் ஆங்கிள் ஷாட்டுகள், காதலியின் முகமும் காதலனின் முகமும் ஒரே ஃப்ரேமில் இருப்பதான டைட் ஷாட்டுகள், நறுக்கென இருக்கும் ஒற்றை வரி வசனங்கள், மிகை நடிப்பை வெளிக்காட்டாத குழந்தைகள், ஒருவரின் தலையிலிருந்து இன்னொருவரின் தலைக்கு கட் செய்யப்படும் மேட்ச் கட் ஷாட்டுகள், இவற்றை எல்லாம் விட மனிதர்களின் காதல், கோபம், பாசம் என உணர்வுகள் நிரம்பி வழிகிறதெனில் அப்படத்தின் டைட்டில் கார்டில் மணிரத்னம் எனும் பெயர் கண்டிப்பாக இருக்கும். ஜூன் 2 ஒரு சினிமா குடும்பத்தில் சுப்பிரமணியமாக பிறந்து இன்று இந்திய சினிமாவை மணிரத்னமாக தனது படைப்புகளின் மூலம் தரமுயர்த்தி கொண்டிருக்கிறார். திரைப்பட விநியோகஸ்தருக்கு பிறந்த மணிரத்னத்தின் பெரும்பாலான உறவினர்கள் திரைப்பட விநியோகஸ்தர், தயாரிப்பாளர், ஃபினான்சியர் என சினிமா சார்புடையவர்களாகவே இருந்தனர். ஆனால் மணிரத்னத்திற்கு ஆரம்ப காலத்தில் சினிமாவின் மீது ஆர்வமின்றியே இருந்துள்ளது. பள்ளி படிப்பை முடிக்கும் தருவாயிலேயே படங்களை அதிகமாக பார்க்க தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக சிவாஜி கணேசன் மற்றும் நாகேஷின் எல்லா படங்களையும் தவறாமல் பார்த்திருக்கிறார். கிட்டத்தட்ட அவரின் 15வது வயதில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் ரசிகராக மாறியிருக்கிறார். இதற்கிடையில் பள்ளி படிப்பை தொடர்ந்து பொருளியல் இளங்கலை மற்றும் வணிக மேலாண்மையில் முதுகலையும் முடித்தார் மணிரத்னம். அதன் பின்னர் அலுவலக பணியிலும் சேர்ந்த மணிரத்னத்திற்கு அப்பணி பிடிக்காமல் போக பணியில் இருந்து விடுபட்டு நண்பர்களின் படங்களின் கதை விவாதங்களில் பங்கு கொள்வது, பாலச்சந்தர், பாரதி ராஜா, மகேந்திரன் ஆகியோரிடம் உதவி இயக்குனராக சேர முயல்வது என இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உதவி இயக்குனராகும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே இல்லை. இந்த சூழலில்தான் பி சி ஸ்ரீராம், சந்தான பாரதி, பி வாசு ஆகியோருடன் நட்பு உருவாகியிருக்கிறது. உதவி இயக்குனர் வாய்ப்பு கிடைக்காததால் தாமே இயக்குனராகிவிடலாம் என முடிவு செய்து கதையை தயார் செய்து கொண்டு பல தயாரிப்பாளர்களிடம் கதை சொல்கிறார் மணிரத்னம். திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்த அனுபவம் மணிரத்னத்திற்கு இல்லாததால் தயாரிப்பாளர்கள் யாரும் அவரை வைத்து படம் எடுக்க முன்வரவில்லை. இந்த சூழலில் மணிரத்னத்தின் உறவினரும் பிரபலமான வீனஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளருமான கிருஷ்ணமூர்த்தி அவர் படத்தை தயாரிக்க சம்மதித்திருக்கிறார். படத்தை குறைந்த பட்ஜெட்டில் கன்னடத்தில் எடுக்க வேண்டும் என கூற அதை ஏற்றுக்கொண்டு பல்லவி அனுபல்லவி என்ற படத்தை எடுக்கிறார் மணிரத்னம். ஒளிப்பதிவு பாலு மகேந்திரா, படத்தொகுப்பு லெனின், இசை இளையராஜா என முன்னணி தொழில்நுட்ப கலைஞர்களோடு படத்தை துவங்குகிறார். அனில் கபூரும் லட்சுமியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்கள். படம் வெளியாகி சுமாரான வெற்றியை பெறுகிறது. ஆனால் மணிரத்னத்திற்கு சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான கர்நாடக அரசின் மாநில விருது கிடைக்கிறது. அதன்பின் மலையாளத்தில் உணர் என்ற படத்தையும் தமிழில் பகல் நிலவு என்ற படத்தையும் இயக்குகிறார் மணிரத்னம். அந்த இரண்டு படங்களும் எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் போக 1952 வெளியான சார்லி சாப்ளினின் லைம்லைட் படத்தின் மையக்கருவை தழுவி இதய கோயில் படத்தை எடுக்கிறார். வர்த்தக ரீதியாக இந்த படம் வெற்றி பெற்று இருந்தாலும் மணிரத்னத்திற்கு அந்த படம் பிடிக்கவில்லை. பல்லவி அனுபல்லவி படத்தை தவிர அவர் இயக்கிய மற்ற 3 படங்களிலும் நிறைய சமரசம் செய்ய வேண்டியிருந்துள்ளது.
இதனால் தனது அடுத்த படம் மௌன ராகத்தை தனது அண்ணன் ஜி வெங்கடேசன் தயாரிப்பில் இயக்கினார் மணிரத்னம். மோகன், ரேவதி, கார்த்திக் ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். வழக்கமாக தமிழ் படங்களில் இருக்கும் காமெடி ட்ராக் என்பது இப்படத்தில் இல்லாமல் முக்கிய கதாபாத்திரங்களை மையப்படுத்தியே படத்தின் கதையும் திரைக்கதையும் இருந்தது. கார்த்திக்கும் ரேவதிக்குமான காதல் காட்சிகளிலும் சரி, மனைவியை காதலிக்கும் மோகனின் காதல் காட்சிகளிலும் சரி, மணிரத்னம் எனும் காதல் மன்னனை தமிழகம் அடையாளம் கண்டுகொண்டது. தமிழ் சினிமாவில் வெளியான ஆக சிறந்த காதல் படங்களில் மௌனராகத்திற்கு நிச்சய இடம் உண்டு. திரைக்கதையில் நிரம்பியிருந்த காதலை ராஜாவின் இசையும் பி சி ஸ்ரீராமின் ஒளிப்பதிவும் மெருகேற்றின. இந்த படத்திலிருந்தே மணிரத்னத்தின் மேக்கிங் ஸ்டைல் என்று ஒன்று உருவானது. இந்த படம் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதையும் சிறந்த இயக்குநருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதையும் பெற்றது. எது வேணாலும் கேளு, நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன். எனக்கு விவாகரத்து வேணும், வாங்கி தர முடியுமா? அது இந்த கடையில கிடைக்குமா? அதன் பின்னர் கமலஹாசனை வைத்து நாயகன் படத்தை எடுத்தார் மணிரத்னம். இன்று வரை தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான தவிர்க்க முடியாத படமாக இருக்கும் நாயகனை பம்பாயின் நிழலுலக தாதா வரதராஜ முதலியாரின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுத்திருப்பார் மணிரத்னம். மணிரத்னத்தின் படம் என்றால் வசனங்கள் குறைவாக இருக்கும், ஆனால் அந்த வசனங்கள் ரசிகர்களின் மனங்களை விட்டு நீங்காமல் அமர்ந்துவிடும். அப்படி இந்த படத்தில் நீங்கள் நல்லவரா கெட்டவரா, முதல்ல அவனை நிறுத்த சொல்லு, அப்புறம் நான் நிறுத்துறேன், நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்லை என பல வசனங்களை குறிப்பிடலாம். மிக உணர்வு பூர்வமாகவும் யதார்த்தமாகவும் சக்திவேல் நாயக்கர் எனும் மனிதரின் வாழ்வை பதிவு செய்த இப்படம் சிறந்த வெளிநாட்டு படத்திற்கான ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. மேலும் சிறந்த நடிகர், சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த கலை இயக்குனர் என மூன்று தேசிய விருதுகளையும் இப்படம் வென்றது. அது மட்டுமின்றி அமெரிக்காவின் பிரபல வார இதழான டைம் உலகளவில் சிறந்த 100 படங்களின் பட்டியலில் இப்படத்தை குறிப்பிட்டது. நாயகன் படத்தின் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இளையராஜா இசையமைத்த 400வது படம் அது. அதன் பின்னர் அக்னி நட்சத்திரம், கீதாஞ்சலி, அஞ்சலி, தளபதி என தொடர் வெற்றி படங்களை தமிழ் தெலுங்கு திரையுலகில் பதித்து தமிழ் மற்றும் தென்னிந்திய சினிமாவின் இந்திய முகமாக மாறினார் மணிரத்னம். 1990ஆம் ஆண்டு அஞ்சலி படத்தை இயக்கினார். இப்படத்தில் நிறைய குழந்தைகள் நடித்திருந்தனர். தேர்ந்த நடிகர்களை, புதுமுக நடிகர்களை கூட எளிதாக கையாண்டு விடலாம். குழந்தைகளை நடிக்க வைப்பது எளிதான விஷயமில்லை. குழந்தைகளிடம் மிகை நடிப்பு வெளிப்படாமல் வசனங்களை மனப்பாடம் செய்து ஒப்பிப்பது போல் அல்லாமல் இயல்பாக அவர்களை நடிக்க வைத்திருப்பார் மணிரத்னம். அதன்பின் குழந்தைகளை முக்கிய கதாபாத்திரங்களாக வைத்து வெளியான எல்லா படங்களுக்கும் அஞ்சலி ஒரு முன்மாதிரி. இப்படம் 1991க்கான ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. மேலும் 3 தேசிய விருதுகளை இப்படம் வென்றது. மணிரத்னத்தின் முதல் படத்திலிருந்து தளபதி வரை இளையராஜாதான் இசையமைப்பாளர். இளையராஜாவின் 400வது படமான நாயகனும் 500வது படமாக அஞ்சலியும் அமைந்தது. தளபதி படத்தில் ரஜினியும் மம்முட்டியும் முதல் முறையாக ஒன்று சேர்ந்து நடித்தார்கள். மகாபாரதத்தின் கர்ணன் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி இப்படத்தை எடுத்திருந்தார் மணிரத்னம். இன்று வரை சிறந்த நட்பு குறித்த படமாக இப்படம் கருதப்படுகிறது. முள்ளும் மலரும், 6-60 வரை ஜானி படங்களுக்கு அடுத்ததாக ரஜினியின் நடிப்பு இப்படத்தில் மாறுபட்டு இருந்தது. இப்படத்தின் பெரும்பாலான பாடல்கள் இளையராஜாவின் ஆக சிறந்த 100 பாடல்களை பட்டியலிட்டால் நிச்சயமாக இடம்பெறும். சுந்தரி கண்ணால் ஒரு சேதி, ராக்கம்மா கையத்தட்டு, சின்னத்தாயவள், யமுனையாற்றிலே என இளையராஜாவின் இசை இப்படத்தை வேறு தலங்களுக்கு எடுத்து சென்றது. ஆனால் இப்படத்திலிருந்தே இளையராஜாவும் மணிரத்னமும் சேர்ந்து பணியாற்றுவதை நிறுத்திவிட்டனர். இளையராஜா குறித்து மணிரத்னத்திடம் கேட்கும் பொழுது, இளையராஜா கிட்ட சிச்சுவேஷன் சொன்னா டியூன் கொட்டும், ஒரு சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்டோட அவர்கிட்ட போக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்
என கூறுகிறார். இளையராஜாவின் ரசிகர்களும் மணிரத்னத்தின் ரசிகர்களும் இந்த இணை மீண்டும் இணைந்துவிட காத்திருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த இளையராஜா 75 என்ன மணி வயசாயிடுச்சா என ராஜா மணிரத்னத்திடம் கேட்க தமிழ் திரை இசை ரசிகர்கள் மெய்சிலிர்த்தனர். இந்த இணை விரைவில் இணையும் என்ற நம்பிக்கையோடு தமிழ் திரை இசை ரசிகர்கள் 29 காத்திருக்கிறார்கள். தளபதி படத்திற்கு பின்னர் ரோஜா படத்தை இயக்கினார் மணிரத்னம். இந்த படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமானோடு சேர்ந்து பணியாற்ற தொடங்கினார். இந்த 29 ஏ.ஆர். ரகுமானோடே மணிரத்னம் பயணித்துக் கொண்டிருக்கிறார். மணிரத்னத்தோடு ஏ.ஆர். ரகுமான் இணையும் ஆல்பங்கள் எல்லாம் ஏ.ஆர். ரகுமானின் மிக சிறந்த ஆல்பங்களாக கருதப்படுகிறது. ரோஜா படத்திற்கு பிறகு திருடா திருடா, பாம்பே படங்களை இயக்கினார். பாம்பே படம் சமூக நல்லிணக்கத்திற்கான தேசிய விருதையும் படத்தொகுப்பிற்கான தேசிய விருதையும் பெற்றது. அதன் பின்னர் தமிழக அரசியல் ஆளுமைகளான கலைஞர் கருணாநிதி மற்றும் எம்ஜிஆர் அவர்களுக்கிடையேயான நட்பை மையப்படுத்தி இருவர் படத்தை எடுத்தார். மணிரத்னம் கிட்டத்தட்ட தமிழக அரசியல் வரலாற்றின் கால் நூற்றாண்டை இப்படத்தில் பதிவு செய்தார் மணிரத்னம். அன்றைய அரசியல் சூழல்களால் இந்த படம் வெளியான போது சரியான வரவேற்பை பெறாமல் போனது. ஆனால் மணிரத்னத்தின் ரசிகர்கள் பட்டியலிடும் சிறந்த மணிரத்னம் படங்களில் முதல் 2 இடங்களுக்குள் இருவர் படத்திற்கு இடமுண்டு. இப்படம் சிறந்த துணை நடிகர் மற்றும் சிறந்த ஒளிப்பதிவிற்கான தேசிய விருதுகளையும் சில சர்வதேச விருதுகளையும் வென்றது. அது மட்டுமின்றி கடந்த 2012 பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட சிறந்த 1000 உலக படங்களின் பட்டியலில் இப்படம் இடம்பெற்றது. இதையெல்லாம் விட இப்படத்திற்கான சிறப்பு என்னவென்றால், இதுவரை தான் இயக்கிய படங்களிலேயே இருவர்தான் சிறந்த படம் என மணிரத்னம் ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பின் ஹிந்தியில் ஷாருக் கானை வைத்து தில்சே படத்தை இயக்கினார். அப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுத்தர தவறியது. தளபதிக்கு பிறகு ரோஜா, திருடா திருடா, பாம்பே, இருவர், தில்சே ஆகிய படங்கள் தடம் பதித்த படங்களாக அமைந்தாலும் முந்தைய படங்களைப் போல பெரும் வர்த்தக வெற்றியை பெற தவறியது. அதனால் தனது வெற்றி ஃபார்முலாவான காதல் திரைப்படத்தை எடுத்துவிட முடிவு செய்து அலைப்பாயுதை படத்தை எடுத்தார் மணிரத்னம். வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு வாழும் நவயுக இளைஞர்களை பற்றிய கதை அது. படத்தில் முழுக்க முழுக்க காதலை, காதலர்களின் உணர்வுகளை படமெங்கும் நிரப்பினார் மணிரத்னம். இப்படத்தில் மாதவன் பேசும் "சக்தி, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல" என்ற வசனம் இன்று வரை இளைஞர்களிடம் உலவி கொண்டிருக்கும் காதல் வசனமாக திகழ்கிறது. மணிரத்னத்தின் படங்களில் காதலை சொல்லும் விதமும் வார்த்தைகளும் சூழல்களும் வித்தியாசமானவை. அலைப்பாயுதேவிற்கு பிறகு கண்ணத்தில் முத்தமிட்டால், ஒரு 9 சிறுமிக்கு இதுவரை தன்னை வளர்த்தவர்கள், தான் பெற்றோர் என கருதி கொண்டிருந்தவர்கள் தன்னுடைய பெற்றோர் இல்லை என தெரிய வர, தன்னை பெற்ற தாயை தேடி செல்லும் சிறுமியின் கதையாக இப்படத்தின் திரைக்கதையை வடிவமைத்திருந்தார். வார இதழில் வெளியான ஒரு கட்டுரையை படித்தே இப்படத்திற்கான கதை உருவானதாக கூறியிருந்தார் மணிரத்னம். பெரும்பாலான மணிரத்னத்தின் படங்கள் குழந்தைகளின் மன உணர்வுகளை துல்லியமாக வெளிப்படுத்துவதைப் போல இப்படமும் சிறுமியின் மன உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கும். சிறந்த தமிழ் படம், சிறந்த குழந்தை நட்சத்திரம், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த பாடலாசிரியர் என 6 தேசிய விருதுகளை வென்றது. தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவரை கண்ணத்தில் முத்தமிட்டால் படமும் ஆடுகளம் படமும் மட்டுமே 6 தேசிய விருதுகளை கைப்பற்றியிருக்கின்றன. பின்னர் தமிழில் ஆயுத எழுத்து, ஹிந்தியில் யுவா என இருமொழியில் வெவ்வேறு நடிகர்களை வைத்து ஒரே நேரத்தில் படமாக்கினார் மணிரத்னம். இளைஞர்கள் அரசியலுக்கு வருவதை மைய கருவாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். இப்படத்தின் திரைக்கதை 3 வெவ்வேறு கதை ஒரு புள்ளியில் சந்திப்பதாக அமைக்கப்பட்டிருக்கும். ஒரே சம்பவம் வெவ்வேறு மனிதர்களின் பார்வையில் வெவ்வேறு விதங்களில் காட்டப்படும். உலக சினிமாவின் மிக முக்கியமான இயக்குனரான அகிரோ குரோசோவாவின் ரோஷமான் திரைப்படத்தின் திரைக்கதை இப்படத்தின் திரைக்கதைக்கான மூலமாக அமைந்திருக்கும்.
இப்படத்தின் திரைக்கதை பலராலும் பாராட்டப்பட்டது. அதன் பின்னர் இந்தியாவின் மிகப்பெரிய வணிகரான துருபாய் அம்பானியின் வாழ்க்கையை தழுவி ஹிந்தியில் குரு படத்தை எடுத்தார். ஒரு சராசரி இளைஞன் எப்படி இந்தியாவின் பெரும் விற்பனராக பணக்காரராக மாறுகிறார் என்பதை இப்படத்தில் காட்டியிருப்பார். இப்படம் இன்று வரை பலருக்கும் தன்னம்பிக்கையை வழங்கி செல்கிறது. அதன் பின்னர் ராவணன், கடல் என தோல்வி படங்களையே கொடுத்தார் மணிரத்னம். அலைப்பாயுதே, கண்ணத்தில் முத்தமிட்டால் படங்களுக்கு பிறகு ஆயுத எழுத்து, குரு, ராவணன், கடல் என பெரும் உழைப்பை கொட்டி எடுத்த எல்லா படங்களும் வர்த்தக ரீதியாக தோல்வியையே தழுவின. கடல் விமர்சன ரீதியாகவும் சரிவை சந்தித்தது. அவ்வளவுதான், முடிந்தது மணிரத்னத்தின் ராஜ்யம் என ஊடகங்கள் பேசத் தொடங்கின. மீண்டும் தனது வெற்றி ஃபார்முலாவான காதலை கையில் எடுத்தார். இளம் காதல் ஜோடிகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படத்தின் மூலம் 14 ஆண்டுகளுக்கு பின் மணிரத்னம் பிசி ஸ்ரீராம் ஜோடி இணைந்து பணியாற்றியது. கிட்டத்தட்ட தனது 59வது வயதில் மீண்டும் தற்கால நவயுக இளைஞர்களின் காதல் கதையை, திருமணம் செய்து கொள்ளாமல் இணைந்து வாழும் இளைஞர்களின் கதையை கையில் எடுத்தார் மணிரத்னம். ஓ காதல் கண்மணி என முந்தைய தலைமுறையினரின் சொல்லாடலை தலைப்பாக வைத்து இன்றைய தலைமுறை இளைஞர்களே வியக்கும் வண்ணம் காட்சிகளை வடிவமைத்திருப்பார் மணிரத்னம். மணிரத்னத்தை தவிர வேறு யாரேனும் இத்தகைய தலைப்புகளை வைத்தால் அத்தலைப்புகள் எள்ளி நகையாடப்படும். ஓ காதல் கண்மணியாகட்டும், காற்று வெளியிடையாகட்டும், செக்க சிவந்த வானமாகட்டும், அத்தலைப்புகளின் கீழ் மணிரத்னம் எனும் பெயர் இருப்பதாலேயே அப்பெயர்களை ரசிகர்களும் தமிழ் ஊடகங்களும் ஏற்றுக்கொள்கின்றன என்ற கருத்து தமிழ் திரைத்துறை வட்டாரத்தில் உண்டு. ஓ காதல் கண்மணிக்கு பின் வாவுசியின் கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் காற்று வெளியிடை பெரும் தோல்வியினை தர அரவிந்த் சாமி, அருண் விஜய், சிம்பு, விஜய் சேதுபதி, ஜோதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அதித்தி ராவ் ஐதாரி என பெரும் நட்சத்திர பட்டாளங்களை கொண்டு செக்க சிவந்த வானம் படத்தை எடுத்தார். அப்படம் விமர்சன ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் அவருக்கு வெற்றியை பெற்றுத்தந்தது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைப்பட இயக்குனர் கனவோடு சென்னை நோக்கி வரும் பெரும்பாலான இளைஞர்களின் கனவு நாயகனாக மணிரத்னம் இருக்கிறார். தமிழ் சினிமாவின் வர்த்தகம், தொழில்நுட்பம், கலைஞர்கள் என சினிமா மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இயக்குனர் கனவோடு சென்னை வரும் இளைஞர்கள் உச்சரிக்கும் முதல் பெயராக மணிரத்னம் என்ற பெயர் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கிறது. இந்தியாவில் இன்று உருவாகி கொண்டிருக்கும் படங்களிலும் சரி, இனி உருவாகப் போகும் படங்களிலும் சரி, மணிரத்னத்தின் தாக்கம் நிச்சயம் இருக்கும். தமிழ் சினிமாவை இந்திய சினிமாவின் தரத்திற்கு உயர்த்தி, இந்திய சினிமாவை உலக சினிமாவின் தரத்திற்கு உயர்த்தி என 63 வயதிலும் இன்று அறிமுகமாகும் புதுப்புது இளைஞர்களுக்கும் போட்டியாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் மணிரத்னம் தனது கனவு படமான கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை திரைப்படமாக எடுக்கும் வேளையில் இருப்பதாக செய்திகள் கசிந்து கொண்டிருக்கின்றன. மணிரத்னம் எனும் ஆக சிறந்த இயக்குனரிடமிருந்து இன்னும் நிறைய சிறந்த படங்களை, காதல் காட்சிகளை, அழகியல் நிரம்பி வழியும் ஃப்ரேம் கம்போசிஷன்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறது தமிழ் சமூகம். அந்த ஆக சிறந்த மகா கலைஞனை இந்த பிறந்த நாளில் வாழ்த்தி மகிழ்கிறது புதுயுகம் தொலைக்காட்சி. Thank you.